முக்கிய அர்த்தங்களை பற்றி படிக்க போறோம். சரியான இயற்கை சரி கவனிமான் இயற்கை அர்த்தங்கள் भूमि सर अूम इूल सब धारण ना चल पांगो नाम वालों भूम காணப்படும் பல் வகைமைகளாக ஆறுகள் மலைகள் காடுகள் சமுத்திரங்கள் மேட்டு நிலங்கள் பள்ளத்தாக்குகள் பனிக்கட்டி மலைகள் நீர்வீழ்ச்சிகள் இப்படி ஒரு கொஞ்சம் உதாரணம் உங்களுக்கு தந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியும் பாருங்கம்மா ஆறுகள் மலைகள் காடுகள் இது எதுவுமே மனிதனால உருவாக்கப்பட்டது அல்ல சரிதானே மனிதனால உருவாக்கப்பட்டது அல்ல அது இயற்கையாகவே தோன்றியது அதனால தான் நாங்க அதை இயற்கை என்று சொல்லி இயற்கை சூழல் என்று சொல்லி அதை வரையறைக்குள்ள கொண்டு வரோம் சமுத்திரம் என்று சொன்னா கடலை விட மிக பரந்த அளவில் இருப்பது சமுத்திரம் மேட்டு நிலம் தெரியுமே நான் மலைநாட்டு பகுதியில் போனா மிகவும் உயரமான நிலப்பரப்பை கொண்டது மேட்டு நிலம் என்று சொல்லுவோம் பள்ளத்தாக்குன்னா மிகவும் பள்ளமான மேட்டு நிலம் உயர் உயரம் குறைந்த இடங்களை சொல்லுவோம் பள்ளத்தாக்கு அதாவது நீங்க மலை பிரதேசங்களுக்கு போகும்போது அதோட வேறுபாடு உங்களுக்கு தெரியும் அடுத்தது பனிக்கட்டி மலைகள் நீங்க டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன பனிக்கட்டி மலைகள் மலைகள் மாதிரி சாதாரணமான மலைகள்ல என்ன மரங்கள் பச்சை காடுகள் நிறைந்திருக்கும் இது பனிக்கட்டியால நிறைந்திருக்கும் துருவ பிரதேசம் என்று சொல்லுவோம் உங்களோட பூமியில தென் பிரதேசம் அண்டார்டிகா கண்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்ட நீங்களா ஓ அந்த அது வந்து என்ன துருவ பிரதேசம் அதாவது பனிக்கட்டி மலைகளை கொண்ட பிரதேசம் அடுத்தது நீர்வீழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் என்ன பார்த்துருப்பீங்க சிலரே ஓ மலைகள்ல இருந்து உற்பத்தியாகி கடலை சென்றடையும் மாறுகளாக மாறி சரி இதை நாங்கள் இயற்கையா என்று சொல்லி ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வருவோம் அந்த இயற்கைக்கு सरियो अलग बाधि सरियो पार्थम नाम वालों सूढ़ इटे அல்லது மனித தலையீடுகளினால் ஏற்படும் மாற்றங்கள் அதாவது மனிதனால் ஈடு செய்ய முடியாத அளவு இயற்கையில் ஏற்படும் பாரிய அழிவு உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன்னா நாம் வாழும் சூழல் எங்க சூழல் உங்களுக்கு தெரியும் சரியான உதாரணம் உங்களோட வீட்டு சூழல் எடுங்கோ அல்லது பாடசாலை சூழல் எடுங்கோ அந்த அதுல வந்து சுற்றி வர உள்ள இயற்கை கட்டமைப்புன்னு சொன்னா என்ன தரை தோற்ற அம்சங்கள் இப்ப நில அமைப்புகள் அதுகளை எடுத்துக்கொள்வோம் அந்த இயற்கை அமைப்புல காலநிலை மாற்றம் இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன கடந்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு முன்னர் என்ன புயவி புயல் மையம் கொண்டது வெள்ளம் கடும் வெள்ளம் ஆயிருக்கின்றலாம் நீங்க டிவியில அடிக்கடி பார்த்திருப்பீங்க என்ன ஓ அப்ப அது வந்து எங்களோட இயற்கை சூழல்ல ஏற்படுற காலநிலையால ஏற்படுற மாற்றம் மாரி காலம் எங்களுக்கு அதிகமான மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலம் இது அப்ப அது வந்து காலநிலை மாற்றத்தால எங்களோட இயற்கையை வந்து அதாவது அந்த கட்டமைப்பு அதாவது நில அமைப்பு அதன் அமைப்பு வந்து மாறுபடுது அதே நேரம் மனிதன் தலையீடுகள் நாங்கள் என்ன செய்யறோம் மலைப்பகுதிகளை என்ன செய்யறோம் காடுகள் அழித்து என்ன செய்யறோம் விவசாயம் சில விவசாய நிலங்களாக மாற்றம் எல்லா வீடுகளும் என்ன செய்யறோம் பெரிய பெரிய கட்டடங்களை நாங்கள் உருவாக்குறோம் அதனால நிலத்தின் அதாவது மண்ணின் தன்மை வந்து என்ன செய்யுது கட்டமைப்பு விடுபட்டு அதை பற்றுத்தன்மை விடுபட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா
குறிப்பிட்ட சில காலத்துக்கு பிறகு என்ன மண் சரிவு அப்படி வெள்ளப்பெருக்கு வறட்சி ஏற்படும். காடுகள் அழிக்கும் போது உங்களுக்கு வறட்சி ஏற்படும். இப்படியான நிலைமை அதைத்தான் நாங்க சொல்லுவோம் இயற்கை அனர்த்தங்கள். சரி, அதாவது நான் அந்த இயற்கை அனர்த்தம் வந்தா எங்களால மனிதர்களால ஈடு செய்ய இல்லாம இருக்கு. சரியா? சரி பாருங்க, அந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு உதாரணங்களாக சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, இடிமின்னல், மண் சரிவு, வறட்சி, காட்டுத்தீ, எரிமலை வெடிப்பு, பனிக்கட்டி சரிவு, நிலநடுக்கம். இதுல நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். இதெல்லாம் என்ன? இயற்கை அனர்த்தங்கள். இயற்கை அனர்த்தங்களுக்கு உதாரணமா என்ன சொல்லுவோம்? சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, இடிமின்னல், மண் சரிவு, வறட்சி, காட்டுத்தீ, எரிமலை வெடிப்பு, பனிக்கட்டி சரிவு, நிலநடுக்கம். சரியோ? இந்த இயற்கை அனர்த்தங்களை பற்றி நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த இயற்கை அனர்த்தம் எதனால ஏற்படுதுன்றத பார்ப்போம். பாருங்க, இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட ஏதுவான இயற்கை காரணிகள். சரியோ? அதிக மழை வீழ்ச்சி. எங்களுக்கு குறிப்பிட்ட காலப்பகுதியில மழை வீழ்ச்சி கிடைக்கும் சொன்னா, மழை கிடைக்கும் சொன்னா, அது அதை விட அதிகமா கிடைக்குது. தாளமுக்கம் காரணமாக எங்களுக்கு அதிகமாக மழை வீழ்ச்சி கிடைக்குமா இருந்தால் அங்க என்ன நடக்கும்? மழை நீர் என்ன செய்யும்? தேங்கி வெள்ளமாக மாறும். வெள்ளப்பெருக்குன்றது ஒரு இயற்கை அனர்த்தம். அதே நேரம் அடுத்தது பாருங்க, அதிக வெப்பம். இந்த அதிக வெப்பம் எங்களால பார்க்க பிடிக்க இல்லாத அளவுக்கு சூழலானது மிகவும் வெப்பம் அடையும் போது சந்தர்ப்பங்கள்ல இந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா காய்ந்து காணப்படுற காலப்பகுதியில என்ன செய்யும்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று உரசுப்பட்டு காட்டு தீ தோன்ற வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்தது பலத்த காற்று. பலத்த காற்றுகளாலேயும் உங்களுக்கு தெரியும் சூறாவளி. இப்ப நீங்களே அறிந்திருப்பீங்க, எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம்தான் சூறாவளி. பறந்திருப்பீங்க, இலங்கையை ஒரு கடந்த கிழமையில தாக்கிய சூறாவளி புரவி புயல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முதல் நிவர் புயல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பங்களா விரிகுடாவில ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக இலங்கையை மிகவும் இலங்கையை ஊடறுத்து சென்ற சூறாவளி எது? புரவி புயல். புயல் என்ன? அடுத்தது தாளமுகம் சொல்லிட்டு, தாளமுகம் சொன்னா கடல்ல சமுத்திரங்கள்ல கடல்ல ஏற்படுற அமுக்கங்கள். அதனால என்ன செய்யும்னு சொன்னா மழை அதிக மழை வீழ்ச்சி கிடைத்து இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட ஏதுவான மனித செயல்பாடுகள். இப்ப முதல் பார்த்தது இயற்கை அனர்த்தத்தால அனர்த்தம் ஏற்படுறதுக்கான இயற்கையான செயற்பாடு தான். அடுத்தது பாக்குறோம் மனித செயற்பாடு. பாருங்க, காடுகளை அழித்து நாங்கள் தான் செய்யறோம். ஏன்னா காடுகளை அழித்து புதிய புதிய கட்டிடங்களை உருவாக்குறோம். அதனால இயற்கைக்கு அனர்த்தம் நிகழுது. அடுத்தது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை. அதை வந்து நிலத்துக்குள்ள நாங்கள் புதைக்கிறோம், அதை வெட்டி தன்றோம், எங்களோட காற்று சூழல் அசுத்தம் அடையுது. அடுத்தது வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன் பிடித்தல். கடலுக்கடியில மீன் பிடிக்கிறதுக்கு இப்போ வெடிபொருட்கள் வெடிமருந்து பொருட்களை பயன்படுத்தி மீன் பிடிக்கும் போது கடலுக்கடியில நீர் மட்டம் வந்து என்ன செய்யும்? சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பொருத்தமான அந்த வெடி பொருட்கள் வந்து ஆள் கடல்ல போவே அது வெடிக்கேக்க அந்த அமுக்கம் காரணமாகவும் நிலநடுக்கம் அதனால சுனாமி ஏற்படுற வாய்ப்புகளும் இருக்கு. அதுதான் இங்க சொல்லுவாங்க. அடுத்தது மலைகளை குடைந்து பொருத்தமற்ற வகையில் கட்டுமான பணிகளில் ஈடுபடல். அதை பாருங்க என்னன்னு சொன்னா, நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க மலைகளுக்கு கூடாக ரெயின் பாதை எல்லாம் இருக்கு. பாத்தீங்களா இல்லையோ? அது பொருத்தம் இல்லாத மலையின் அமைப்புகள்ல நாங்கள் அப்படி அமைப்பமாயிருந்தால் அங்க மண் சரிவு நிகழும். வீதிகள் அமைத்தாலும் மண் சரிவு, பெருந்தெருக்கள் அமைக்கும் போதும் அந்த நிலத்தின் அமைப்பு நீரோடுற விதம் எல்லாத்தையும் பார்த்துதான் நாங்கள் அதை அமைக்க வேணும். அப்படி அமைக்காத சந்தர்ப்பத்துல வந்த புள்ளிகள் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா மண் சரிவு. சரியா?
அடுத்து மண் அகழ்வுகள் மற்றும் பாறை பெயர்ப்புகள் கண்டா நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து போய் மணல் அகழ்றோம் மண் அகழ்றோம் எங்களோட கட்டுமான பணிகளுக்கு தேவையான கட்டிட பணிகளுக்கு எல்லாம் தேவையான்னு சொல்லி மண் எடுக்கிறோம் அடுத்தது வந்து ரத்தினக்கல் அகழ்வுன்னு சொல்லி எல்லாம் நீங்க அறிந்திருப்பீங்க ரத்தினபுரியில அப்ப அங்கெல்லாம் என்ன செய்யலன்னு சொன்னா அந்த நிலத்தை நாங்கள் என்ன செய்யறோம் அந்த கட்டமைப்பை நாங்கள் சீர்குலைக்கிறோம் ஏன்னா அந்த நிலத்தை வெட்டி தோண்டி கிண்டி என்ன செய்யறோம் அந்த அமைப்பு அந்த கட்டமைப்பு ஒரு கட்டுக்கோப்பா இருக்குது நிலம் கட்டி பிடிச்சிருக்குது அதெல்லாத்தையும் நாங்கள் தான் என்ன செய்யறோம் வெட்டி பொருத்தமை பாறைகள் இந்த என்ன கரங்கற் பாறைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறோம் மலைகள்ல இருந்து பெயர் தடுத்து கொண்டு வந்து எங்களோட கட்டிடங்களுக்கு நாங்கள் பாவிக்கிறோம் அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் அந்த அதை நாங்கள் செய்யறோம் மனிதன் தான் அதை செய்யறோம் அப்படி செய்ய என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மண் வந்து தன்னுடைய அமைப்பை இழந்து அதிக மலைவீழ்ச்சியான சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யுது மண் சரிவா மாறுது அதாவது இயற்கையான மண் சரிவு ஏற்படுது அதனால எங்களோட திருப்பவும் என்ன எங்களுக்கு தான் பாதிக்கும் அந்த கடலுக்கு அடியில் அணு பரிசோதனைகள் அணு கண்ணுக்கு தெரியாத மிக சிறியதான் நாங்கள் அணுவன்னு சொல்லுவோம் ஆனா மிகவும் சக்தி வாய்ந்தது அது வந்து பல்வேறு நாடுகள்ல வெளிநாடுகள்ல வந்து போட்டியாக பரிசோதனை செய்யணும் அதை வந்து கடலுக்கடியிலாம் செய்யணும் அப்படி நாங்கள் கடலுக்கடியில அணு பரிசோதனைகளை செய்யற போது கடல் என்ன சீற்றம் கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அதனால என்ன செய்யலாம் சுனாமி ஏற்படுற வாய்ப்பு இருக்கு நிலநடுக்கம் ஏற்படுற வாய்ப்பும் இருக்கு சரிதானே இது வந்து இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு மனிதன் செய்த செயல்பாடு அடுத்தது சுனாமி பாருங்க கடலுக்கடியில் ஏற்படும் நிலநடுக்கம் காரணமாக கடல் நீர் உள்வாங்கப்பட்டு பேரலையாக தோன்றுதல் சுனாமி எனப்படும் இது ஒரு சின்ன விளக்கம் சும்மா வந்திருக்கணும் உங்களுக்கு விளங்குற மாதிரி கடலுக்கடியில ஏற்படுற நிலநடுக்கம் கடலுக்கடியில கவச தகடுகள் என்று சொல்லுவோம் அது வந்து என்ன செய்யுது ஒன்றோடு ஒன்று உறைஞ்சிப்பட்டு ஏதோ ஒரு முறையில அதுல நிலநடுக்கம் ஏற்படுத்த என்ன அந்த நிலம் பிரியும் ஏன்னா நிலம் பிரியும் போது அந்த கடல் தண்ணி வந்து என்ன செய்யும் அந்த அந்த உள்ளுக்குள்ள நில அமைப்புக்குள்ள புல்லுக்கு போய் திருப்பி அந்த நிலம் மூடும் போது என்ன செய்யும்னு சொன்னா அவ்வளவு தண்ணியும் மிக வேகமாக பெரிய அலையா வெளியில வரும் அமுக்கம் காரணமாக அதுதான் வந்து என்ன செய்யுது சுனாமி பேரலைன்னு சொல்லி வருது சுனாமி என்ற அர்த்தம் என்ன ராட்சத அலை ராட்சதான்னு சொன்னா மிக பெரியது இந்த சுனாமி என்று பெயர் வைத்தது எங்க எந்த நாடு ஜப்பான்லதான் சுனாமி என்ற பெயர் ஜப்பான் மொழியில தோன்றியது இதுக்கு தமிழ் அர்த்தம் ராட்சத அலை பாருங்கோ சுனாமியில் இருந்து பாதுகாப்பு பெறும் வழிமுறைகள் எச்சரிக்கை வழங்கப்பட்டதும் பாதுகாப்பாக உயர்வான இடம் நோக்கி நகர்றேன் நீங்க அறிஞ்சிருப்பீங்க கடற்கரை பிரதேசங்களை அண்டிய பிரதேசங்கள்ல வாழ்ற மக்கள் என சுனாமிக்கு மிகவும் பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பினும் அவை வந்து என்ன சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும் என்ன செய்யணும் பாதுகாப்பாக உயர்வான நில அமைப்புல தரத்தோட்டத்துல என்ன கடல் மட்டத்துக்கு அடுத்தது இருக்கிறது கரையோர பிரதேசம் அதை தாண்டி தாண்டி போக 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 என்ன செய்யுது எங்களோட நிலத்தின் உயரம் கூடி கொண்டு வருது அப்ப நாங்க உயர்வான இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் அடுத்தது உடைமைகளை பாதுகாப்பதை விட முக்கியமாக உயிரை காப்பாற்றணும் என்ன இதுன்ற அர்த்தம்னு சொன்னா இப்படி சுனாமி அடிக்க போதும்னு சொல்லி சொன்னோன்னு உடுப்புகளை எடுக்கிறது எனக்கு பிடிச்ச கார் பிடிச்ச பைக் எல்லாம் சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு நின்றோம்னு சொன்னா சுனாமி வந்து அடிச்சு நாங்கள் கடலோட போயிடுவோம் அப்ப முதல் எங்களுக்கு எது முக்கியம் எங்களோட உயிர் நாங்கள் உயிரோடு இருந்தா தான் பிள்ளைகள் அந்த உடைமைகளை நாங்கள் என்ன தேடிக்கொள்ளலாம் பிறகு சரியோ அடுத்தது அனாவசிய நேரங்களில் கடற்கரையோரங்களில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் சின்ன பிள்ளைகள் நாங்க கூடுதலா கடலுக்கு போறதை விரும்புவோம் ஆனா அம்மாக்கள் வீட்டை சொல்லுவேன் பாருங்க கடல் அடிக்குது பிள்ளைகள் போகாதீங்க கடற்கரை பக்கம் ஏன்னா அப்படியெல்லாம் சொல்லி இருப்பினும் ஏன்னு சொன்னா காலநிலை சீரில்லாதட்டி அதிக மழை
அல்லது கடல் அடிச்சு கொண்டு இருக்குது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க கடற்கரையோரங்களுக்கு போறதை தவிர்க்க வேணும். ஏன் திடீரென்று வந்து கடல் சுழி கூட உங்களை இழுத்து கொண்டு போகலாம், நீங்க அறிஞ்சும் இருப்பீங்கல்ல. சரியோ? அடுத்தது சுனாமி, அது எவ்வாறு எங்களை அழித்தது, ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் அது நிகழ்ந்தத ஒரு சின்ன வீடியோவா இருக்கு, அதை இருக்க பாருங்க. பாருங்க அப்படி கடல் நீர் உள்ளுக்குள்ள வருதான் சார், மிகப்பெரிய ஒரு அழிவு. பாருங்க வாகனங்கள் எல்லாம் அப்படி அடைச்சு செல்லுது. என்னதான் ராட்சதாலேன்னு சொல்லுவோம். பாத்துட்டீங்களா? பாத்தீங்களா? அப்ப இது மிகப்பெரிய அனர்த்தமோ இல்லையோ? அனர்த்தம். இத நாங்கள் ஈடு செய்யறது கஷ்டம் தானே. அடுத்தது பார்ப்போம். சூறாவளி, வளிமண்டலத்தில் ஏற்படும் தாளமுக்கம் காரணமாக சூறாவளி ஏற்படுறது. என்ன வளிமண்டலம் சொன்னா தெரியும், காற்று. இந்த வளிமண்டலம் மேல இருக்கிற வளிமண்டலத்துல தாளமுக்கம் ஏற்பட்டா சூறாவளி தோன்றும். இது நாங்கள் பாதுகாப்பு பெறும் வழிமுறைகள் சொன்னா அதுவும் அதேதான். உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நீங்களே அறிந்திருப்பீங்க, புரவி புயல் ஏற்பட போதுன்னு சொன்னோன்ன மாநகர சபை பிரதேச செயலாளர் எல்லாம் எங்களுக்கு அறிவிச்சிருப்பீங்க. ரோட்ல எல்லாம் ஆட்டோல வந்து அறிவிச்சிருப்போம், பாதுகாப்பான இடம் நோக்கி போங்கோ அப்படி எல்லாம் சொல்லி சூறாவளிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அறிவித்தல்கள் விடப்பட்டிருக்கும். ஏன்னா மரங்களுக்கு கீழே நிக்காதீங்க, கட்டிடங்கள் பக்கத்துல உயரமான மரங்கள் இருந்தா அதை நீங்கள் வேறு ஒரு சேஃபான இடத்துக்கு போங்கலாம் அறிவிக்கணும். அப்ப அப்படி அறிவிச்சோன்னா நாங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நாங்கள் சும்மாதான் சொல்லணும்னு சொல்லி எடுக்காமல் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். அடுத்தது உறுதியான கூரை கட்டிடங்களின் கீழ் பாதுகாப்பாக இருக்கு. சூறாவளி என்ன உங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் ஏற்கனவே நல்ல சின்ன கதை என்ன செய்யும் சூறாவளி மிக பலத்த காற்று சுத்தி கொண்டு போயிடும் அவங்களை எல்லாரும். ஏன்னா என்ன சின்னாக்கள் என்ன செய்யும், அப்படியே நாங்களும் சூறாவளி மாதிரி சுழண்டு கொண்டு போயிடும். அப்ப அப்படியெல்லாம் நடக்க கூடாதுனாடி உறுதியான கூரை கட்டிடங்களுக்கு கீழே நாங்கள் பாதுகாப்பா இருக்க வேணும். அடுத்தது மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தல். சரி, கடல் அலை கடல் சீற்றம் கொள்ளுது, மிக பெரிய காற்றுன்னு சொன்னா புயல் காற்றுன்னு சொன்னா மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது வள்ளங்கம் எல்லாம் என்ன செய்யும், திசை மாறி கவிழ்ந்து உயிரிழப்புகள் வேற சந்தர்ப்பம் இருக்கு. அதனால நாங்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது பெரிய மரங்களுக்கு அருகில் இருப்பதை தவிர்க்க. நீங்க டிவியில இப்ப பாத்திருப்பீங்க, பெரிய தென்னைகள் வீதிகள்ல மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்திருக்கு, சில வீடுகளுக்கு மேல தென்னை மரங்கள் மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கு. அப்ப அதால உயிரிழப்புகளும் ஏற்படும். ஏன்னா எல்லாருமே அறிந்த ஒன்றுதான். அப்ப அதெல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, சூறாவளி சம்பந்தமா ஒரு வீடியோ கிளிப் நாங்கள் பார்ப்போம், எப்படி உருவாகுது, என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்துன்னு சொல்லி பாருங்கவா. பாருங்க சூறாவளி வீட்டை பாருங்க, இப்படிதான் சூறாவளி காற்று. சாதாரணமா மணிக்கு 70-80 கிலோமீட்டரை விட வேகமா வந்தா அதை நாங்கள் புயல் காற்றுன்னு சொல்லுவோம். பாருங்க இந்த கட்டடத்தை பாருங்க, சரியா பாத்துட்டீங்களா சூறாவளி என்ன ஒரு தாக்கத்தை செலுத்துண்டு. இப்படி எங்கட நாட்டில அவ்வளவுக்கு நடக்கல, ஆனா இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்க எங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதெல்லாம் இயற்கையா நிகழ்ற இனத்தங்கள். அடுத்தது மண் சரிவு.
என்ன போர் அடிக்குதா? அதிக மழை வீழ்ச்சி காரணமாக அல்லது ஆறுகள் பெருக்கெடுத்தல் சந்தர்ப்பங்களில் மண் சரிவு மலைப்பாங்கான இடங்களில் ஏற்படும். சரியா? அதிக மழை வீழ்ச்சி, நிறைய எங்களுக்கு மழை கிடைக்குதுன்னு சொன்னா அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக என்ன, இப்ப நாங்க மரங்கள் இல்லாத இடங்கள்ல அந்த மண்ணை என்ன செய்து இழுத்து கொண்டு போய், அதாவது சரிந்து விழும். மலைப்பாங்கான இடங்கள் சொன்னா, நீங்க உதாரணமா இப்ப நீர்வீழ்ச்சியில மிக வேகமா நிறைய நீர் வருதுன்னு சொன்னா, அதிக மழை வீழ்ச்சி காரணமாக அந்த நிலம் வந்து என்ன செய்யும், அரிக்கப்பட்டு சரிந்து விழும். அப்ப அதுல எங்களுக்கு மிக பாதிப்பு ஏற்படும். அது ஒரு இயற்கை அனர்த்தம். இப்ப அதுக்கு நாங்கள் என்ன பாதுகாப்பு செய்யணும்னு சொன்னா, மண் சரிவுள்ள இடங்களில் வசிப்பதை தவிர்த்தல். இதே சொல்ல சொன்னா, எல்லா இடமும் நாங்கள் மலை பிரதேசங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வீடுகள் அமைத்து இருக்க முடியாது, சரிதானே? அப்ப அந்த இடங்கள்ல வந்து நீர் போக்குவரத்து, நீர் வரத்து அதிகமா இருக்கிற பிரதேசமா அப்படியெல்லாம் பார்த்து, அந்த நீர் அதிகமா வழிந்தோடக்கூடிய பிரதேசம்னு சொன்னா நாங்க அங்க வீடு அமைக்க கூடாது. ஏன்னு சொன்னா அங்க மண் சரிவு நிகழும்னு சொல்லி விளக்கம் எங்களுக்கு இருக்கும். அதனால அப்படியான இடங்களை தவிர்க்கணும். அடுத்தது, அதிக மழை வீழ்ச்சி உள்ள காலங்களில் ஆறுகளில் நீராட செல்வதை தவிர்த்தல். உங்களுக்கு நாங்கள் அறிந்திருப்போம், தற்காலத்துல அது மரணங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்குது. என்ன செய்யறது, மழை என்று சொன்னா நிறைய தண்ணி நீக்கும் தானே சொல்லி போய் குளிப்போம். போய் குளிச்சு சுழியோடி சுழி இழுத்து நிறைய பேர் மரணித்திருக்கிறோம். விளையாட்டு இல்ல, எங்களுக்கு உயிருக்கு மிகவும் ஆபத்தான ஒன்று. அடுத்தது, மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் வாழ்விடங்கள் அமைவது. சரி, என்ன ரெண்டு முறையே தான் இந்த மண் சரிவு அப்படி நிகழுது. இந்த பாருங்க, அந்த மண் சரிவு இந்த பாருங்க, இப்படி ஒரு மலையமைப்புல இருந்து அந்த மண் ஏதோ ஒரு மலை வீழ்ச்சி, பெரிய மலை வீழ்ச்சியால அல்லது வெள்ளப்பெருக்கால என்ன மண்ணின் கட்டமைப்பு அதை மண் சரிஞ்சு கொட்டுப்பட்டு இருக்கு. பாருங்க, இந்த பாருங்க பாறைச்சரிவு, இந்த வீதியையே பிளாக் பண்ணி இருக்கு, அதை மறைத்து இருக்கு. இது இயற்கையா நடந்திருக்கு. இதனால என்ன உங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது? இப்ப நாங்க இந்த பாதையால பயணம் செய்ய இயலாது. அதே நேரம் இதுல இதை நாங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த ரோட் வீதியை திருப்பி கட்டமைப்பு செய்யறதுக்கு நிறைய பணம் செலவாகும். அப்ப எங்களோட பொருளாதார வளம் என்ன செய்ய போகுது, பாதிப்படைய போகுது. அடுத்தது, நிலநடுக்கம். அதை பத்தி இந்த வீடியோ கிளிப்ஸ் வடிவா கவனிங்க, அதுலயே விளக்கமும் இருக்குது. வடிவா பாருங்க, பாருங்க நிலம் படிச்சிருக்கு. நிலம் திருப்பி இருக்க பாருங்க பிள்ளைகள், இந்த நிலநடுக்கம் தோன்றும் போது வானில இருந்து எடுத்த படம். இந்த அசைது பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு கவர்க்கா ஷேக் பண்ணின மாதிரி இருக்கும். நிலநடுக்கம் காரணமா என்ன செய்யுது, வீதிகள் எல்லாம் பிளந்திருக்குது. பாருங்க, இதுல பாரிய அளவுல நடந்திருக்கு, கட்டிடங்கள் கூடி உள்ளுக்குள்ள போயிருக்குது நிலநடுக்கம் காரணமா. சரியா? சரி, இந்த நிலநடுக்கம் காரணமா பிள்ளைகள் மிகப்பெரிய கட்டிடங்கள் கூட இந்த நிலம் பிரிவடைந்து, இப்படி பாருங்க இந்த நிலம் பிரிவடைந்திருக்க மிக பாரிய அளவுல பெரிய நிலம் பிரிந்து கூட அதுக்குள்ள வந்து வீடுகள் எல்லாமே சிதைவுகள் எல்லாம் உள்ளுக்குள்ள போயும் இருக்குது. சரி, அப்ப இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இயற்கை அனர்த்தம். அடுத்தது, இடிமின்னல். இடிமின்னல்னாலே எங்களுக்கு பயம், ஏன்னா மழை பெய்யுது சொன்னா பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு. ஆனா இடி இடிக்குது, மின்னல் மின்னுதுன்னா சரி, வீட்டுக்குள்ள ஓடி வந்து
இருந்துるோம் ஆனா அதான் நல்ல நல்ல விஷயம் என்ன நம்ம வீட்டுக்குள்ள ஓடி வந்து இருக்குறது நல்ல விஷயம் அத விட்டுட்டு ஓடி போய் மரத்துக்குள்ள இருக்கலாமா இருக்கலாமா இல்ல இல்ல நான் ஒரு கமின்ன பாக்க போறேன் கண்ணால ரெண்டு சொல்லிட்டு போய் நின்னு பார்க்கலாமா கண்ணால ரெண்டு வெளியில ரெண்டு இல்ல அது பொருத்தம் இல்லாத ஒரு செயற்பாடு காரணம் மழை காலங்களில் இடிமின்னல் தோன்றும் அது உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு பெற மின்னல் தாங்கி அதாவது உயர்ந்தமான உயரமான கட்டிடங்கள்ல பாருங்க ஒரு மேல ஒரு வேல் போன்ற ஒரு கூரி அமைப்புல ஒன்று இருக்கு கம்பி மாதிரி அந்த கட்டிடத்துக்கு மேல உயரமா இருக்கு அதன் தொடுவ வந்து நிலத்தோட இணைக்கப்பட்டிருக்கு அதைத்தான் நாங்க சொல்லுவோம் மின்னல் தாங்கி என்று சொல்லி ஏன் அது உயரமான கட்டிடங்கள்ல அமைக்கப்படுதுன்னு சொன்னா மின்னல் மின்னினா அப்ப உயரம் என்று சொன்னா உங்களுக்கு இந்த வேலைக்கு என்ன செய்திடும் மின்னல் என்ன செய்திடம் தாக்கும் அந்த கட்டிடத்துக்கு தாக்கத்தை செலுத்தும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த மின்னல் தாங்கி அதை என்ன செய்யும்னு சொன்னா கவர்ந்து இழுத்து அதை வந்து எங்க போகும்னு சொன்னா நேரடியா எங்க போகும்னு சொன்னா பூமியை சென்றடையும் அதன் அடையங்கள் நாங்கள் பாதிப்பு ஏற்படாது மின்னல் தாங்கி இருந்தா பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லி சொல்லுவோம் அடுத்த அதுல பாருங்க நாங்க என்ன பாதுகாப்பு பெறும் வழிமுறைகள்னு சொல்லி அதிக மழை வீழ்ச்சி உள்ள காலங்களில் ஆறுகளில் நீராட செல்வதை தவிர்த்தல் அது சரிதான் ஏ நாங்கள் அந்த மழை வீழ்ச்சி காலத்துல நாங்க போய் ஆறுகள்ல நீராட செல்லுங்க அங்க மின்னல் தாக்கங்கள் நீரிலையும் மின்னல் தாக்கம் ஏற்படும் அது நீங்க நான் வீடியோ அடுத்தது இருக்குது அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப நாங்கள் அதை தவிர்க்க வேணும் அடுத்தது திறந்த வழியில் நின்றால் குந்தி இருந்து காதுகளை சொல்லி காதுகளை மூடியவாறு இருக்கும் சரியா கால் அதாவது நுனிக்கால்கள் இரண்டையும் முன்னுக்கு நிறுத்தி குதிக்கால் இரண்டையும் சேர்த்து இரண்டு காதுகளையும் பொத்தியவாறு நீங்கள் இருக்கணும் தற்செயலா நீங்கள் வெளியில போய் நிக்கிற சந்தர்ப்பங்கள்ல மின்னல் ஏற்பட்டால் அடுத்தது இரும்பிலாலான பொருட்களை கையாள்வதை தவிர்க்க வேண்டும் இரும்பு பொருட்களை தொட்டாலே சொல்லுவினும் மின்னல் மின்னல் அடிக்க போதும் மின்னல் இதண்ட போதும் ஏன்னா அப்ப நாங்கள் அதுல அந்த பொருட்களை கையாள்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது மின்சார இணைப்பை துண்டித்தல் நிச்சயமா இது நாங்க செய்ய வேண்டிய ஒன்று எங்களோட ஆளிகளோட மின் இணைப்பு அதாவது டிவிக்கு கொழுகுற வயர் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் நாங்க கொழுவிருப்பானே நம்ம வயர் அதெல்லாத்தையும் நாங்க அதாவது மின்னல் ஏற்படுற சந்தர்ப்பங்கள்ல கலட்டி விடணும் இயலுமான வரைக்கும் நாங்கள் மின்சாரத்தையும் துண்டித்து விட்டால் நல்லது மிக பொருத்தம் அதாவது மிக பொருத்தமா இருக்கு இந்த மின்னல் திறந்த வழியில நீங்க இருந்தா பக்கத்துல பக்கத்துல நிற்கக்கூடா பிள்ளைகள் 100 அடி அப்படி உங்களுக்கு தள்ளி இருக்கு தூரம் தூரம் தள்ளி இருந்து பாருங்க இருக்கிற முறை எந்த இதுல செய்து காட்டி இருக்கு பாருங்க நுனிக்கால்களை இரண்டு கால்களையும் வச்சு இந்த இரண்டு குதிக்கால்களையும் சேர்த்து வச்சு காதை மூடி குனிந்திருக்க வேண்டும் தெரியுதோ இப்படியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகள் சில நேரம் சொல்லல நாங்க திடீரெனு மழை வரல வெளியில ரெண்டு விளையாடுறது வெளியில் வீட்டுக்குள்ள போயிலாத சந்தர்ப்பங்கள்ல இத நாங்கள் பின்பற்ற வேணும் அது பாருங்க இந்த மின்னல் தாக்கம் எங்களுக்கு சாதாரணமா இருக்கும் ஆனா இது வெளிநாடுகள்ல மிக பாரிய அனர்த்தமா நிகழ்ந்திருக்கு பாருங்க அது மின்னல் பாருங்க தண்ணிக்குள்ள மின்னல் வருது பாருங்க நாங்க நினைப்போம் தண்ணியில மின்னல் தாக்காதுன்னு சொல்லி திருப்பி பாருங்க இந்த மரத்துக்கு கீழே மின்னல் தாக்கம் ஏற்படுது மின்னல் பொறிகள் தான் பாருங்க அதுல ஒரு ஆள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் அவற்றை கேமராவில மின்னல் தாக்கிட்டு மின்னல் தாக்கம் இருக்கு அப்ப இதுல நாங்க நீராட போனோம்னா எங்களுக்கு பாதிப்பு இருக்கு தானே சரி அடுத்தது வறட்சி
குறிப்பிட்ட பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி இல்லாத சந்தர்ப்பங்கள் இடங்கள்ல வந்து வறட்சி ஏற்படும். பாருங்க அந்த படத்தின பின்னணியை பாருங்க, நிலமெல்லாம் வெடிச்சிருக்கு. அதிகமா மழை கிடைக்காத இடம், தொடர்ச்சியா மழை கிடைக்காடி அங்க அந்த இடம் தரிசு நிலமா மாறும். தரிசு நிலம் என்று சொன்னா பயிர்கள் செய்ய இல்லாத நிலமா மாறும். இப்படி இப்படி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பாருங்க வறட்சியால் ஏற்படும் விளைவுகள், விளை நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறும். தரிசு நிலம் என்றா சொல்லிட்டேன், பயிர் செய்கை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலமா இருக்கும். அடுத்தது தரையில் வெடிப்புகள் தோன்றி இருக்கும். பாப்பீங்க இந்த பாருங்க, விவசாயிகள் விவசாயம் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும். விவசாயிகளுக்கு என்ன மிகுந்த வறுமை சூழல், வறட்சி நிலவினா அவைண்ட வாழ்க்கையிலையும் நாங்கள் வறுமையைத்தான் கொண்டு செல்லும். என்ன அவை அவை என்னத்தை நம்பி இருக்கணும், இந்த நிலத்தையும் மழையை நம்பித்தான் இருக்கணும் தங்களோட உயிர் வாழ்க்கை வாழ்றதுக்கு. அப்ப வறட்சி நிலவினா அங்க அவைக்கு உணவு கிடைக்காது. சூழலில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். ஓ வறட்சி என்று சொன்னா அங்க மழை வீழ்ச்சி கிடைக்காது. அப்ப அதுல நிற்கிற தாவரங்கள் எல்லாம் என்ன செய்திடும், கொஞ்ச காலத்துல கருகி அழிந்துடும். அப்ப தாவரங்கள் இல்லையான்னு சொன்னா அந்த அந்த சூழல் என்னவா இருக்கும் பிள்ளைகள், பாலைவனம் அங்க பாலைவனத்துல மரங்கள் நிக்குதோ இல்ல ஏன்னா. அப்ப அதே மாதிரிதான் வறட்சியான பிரதேசங்கள்லயும் மரங்கள் இருந்தாலும் அதுக்கு மழை இல்லாத காரணத்தால என்ன செய்யுதுன்னு சொன்னா அழிந்து அந்த சூழலுக்கு குளிர்ச்சியான காற்று கிடைக்காமல் சூழல் வெப்பமாக மாறும். சரியோ? அடுத்தது இந்த வறட்சி இந்த பாருங்க, கொஞ்சம் பயிர்கள் எல்லாம் வச்சு இந்த ஒரு விவசாயி பயிர் செய்ய மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறார் பாருங்க இந்த நிலத்தின் அமைப்புகளை. சரி அடுத்தது வெள்ளப்பெருக்கு. நீங்களே கண்ணூடாக பார்த்த ஒரு இயற்கை அனர்த்தம், வீதிகளில வீடுகள் வீடுகளுக்குள்ள கட்டிடங்களுக்குள்ள எல்லாம் என்ன வருது, வெள்ளம் வந்திருக்கு. அது நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் பிள்ளைகள், எங்களுக்கு ஓரளவு எங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் மிக வறிய மக்களும் இருக்கணும். ஏன்னா நாங்கள் அதுல அவைக்கு வந்து வீடுகள் வந்து சீமெந்த கட்டிடங்களால் ஆக்கப்படாத வீடுகள் இருக்கு, ஓலைகள் குடிசைகளாலவே ஏற்பட்டு அதெல்லாம் என்ன செய்திடும், நீரில மூழ்கிடும். அப்ப அவை வாழ்விடங்கள் இல்லாம போகும். அவைக்கு உணவு உணவு தேவை பூர்த்தி செய்யலாம இருக்கு. சரி இந்த கட்டிடங்களா இருந்தாலும் பெரிய கட்டிடங்களா இருந்தாலும் அவை வந்து தங்களோட வேலைக்கு கூட செல்ல இயலாமல் இருக்கும் இப்படி வெள்ளங்கள் என்று சொன்னாங்க. சாரி, அதை நாங்கள் நேரடியாகவும் பார்த்திருப்போம். டைம் முடிஞ்சா திருப்பி கனெக்ட் ஆகும். அடுத்தது சின்ன தகவல் பாருங்க, இலங்கையில் இறுதியாக 2004 12 26 அன்று சுனாமி ஏற்பட்டது. இலங்கையில மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் இது. 2004 12 26 கரையோர இலங்கையின் கரையோர பிரதேசங்களில மிகப்பெரிய அளவில கட்டடங்கள் அழிந்தது, உயிர் சேதம் ஏற்பட்டது. இலங்கையில் அடிக்கடி மண் சரிவு நிகழும் இடம்டா ரத்தினபுரி. அங்கதான் நாங்கள் ரத்தின கல்லும் அகழ்வோம். அப்ப அங்க மண்ணின் தன்மை வந்து என்ன செய்யுது, கட்டமைப்பு சீர்குலைவு, அதனடி மண் சரிவு ஏற்படும். அங்க அடுத்தது நிலநடுக்கத்தை அளவிடும் அலகு ரிச்டர், ரிச்டர் அளவுலதான் நாங்கள் அளவிடுறது. அடுத்தது சுனாமி எனும் பதம் ஜப்பானில் இருந்து தோன்றியது. அடுத்தது இடிமின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு பெற பெரிய கட்டடங்களில் இடிமின்னல் தாங்கி பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு அறிவுக்காக நான் தந்திருக்கேன், படையா திருப்பி பாருங்க. சரியா? டைம் முடிஞ்சா திருப்பி கனெக்ட் ஆகும். சரி நாங்க இந்த வினாவை பாப்பம், நீங்க ஸ்கிரீன் ஷாட் எடுங்க பிள்ளைகள். சரிதானே?